ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான். என் வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து இந்த ரெசிபியை செஞ்சுருந்தாங்க. ஸோ அது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து 200 பூரன் செய்கிறதுக்கு வந்து 20 தேங்காய் போல் வாங்கியிருந்தோம். அது வந்து இந்த மாதிரி உடச்சிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பூரன் தேவையோ அதுக்கேற்ற குவான்டிட்டியில் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து உடச்சிட்டு பத்தம் மாதிரி எடுத்துட்டு வாஷ் பண்ணி வந்து துருவி சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய் துருவும் போதே என் பொண்ணு வந்து கூட சேர்ந்து அந்த தேங்காய் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி தேங்காய் வந்து துருவுனதுக்கப்புறமா இதனுடைய ஈரப்பதம்லாம் போகிறதுக்காக ஒரு துணியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஆயில் எதுவும் சேர்க்காமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் வந்து ஒர்க் அதிகமாக இருந்ததுனால வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போது தான் சர்க்கரை வந்து தேங்காயோட நல்லா கோட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த 20 தேங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ முந்திரி வந்து எடுத்திருக்கேன். இது மாதிரி உடச்சி வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ உலர்ந்த திராட்சையும் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காயில் வந்து இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஃபுல்லாகவே வந்து நான் மைதா தான் சேர்த்துக்க போகிறேன். மைதா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். அதனால தான் வந்து நான் வந்து மைதா சேர்த்து பண்ணுறேன். நீங்கள் வந்து கோதுமையில் செஞ்சிங்கன்னா வந்து ரொட்டி போல் ஆகிடும். மைதாவில் செஞ்சிங்கன்னா வந்து நல்லா ஃப்ளஃபியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு நம்ம பூரிக்கு வந்து திரட்டுவோம்ல, அந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து சேர்த்துக்கலாம். 1.5-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஆயிலில் நம்ம வறுக்கும் போது வந்து வெளியே வராமல் இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து சைடில் வந்து பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வந்து டீப் ஃப்ரை தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரனை சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ஹீட்டாக தான் இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கோக்னட் பூரன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சாரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.